நிகழ்ச்சியில் சென்னை குரோம்பேட் பிராதா நகரில் அமைந்துள்ள ஃபிஸ் டி கொம்புச்சா அப்படின்ற நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபிஸ் டி கொம்புச்சா நிறுவனம் எப்படி புதிய தொழில்நுட்பத்தில் செயல்படுது அப்படின்றத விளக்கிறதுக்காக இளம் தொழில் முனைவர் ராஜ விஜயன் நம்ம கூட இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் என்னோடய கெரியரை வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணேன். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டிசைன் பண்ணுவேன். நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அப்புறமாட்டி வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ்க்குலாம் நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்னால் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸு, இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணியிருக்கிறேன். ஸோ பேசிக்காக என்னோடய ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் டெவலப்பர் தான் என்னோடய ரோல். இந்த ஃபிஸ் டி கொம்புச்சா அப்படி அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஸோ இது வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் பெவரேஜு. ஸோ இது ஏன் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பெவரேஜு இல்லை எல்லா ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோடய தான் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாத ப்ராடக்டே பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ ஏன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க அப்படின்னா, கெட்ட பாக்டீரியா, கெட்ட ஈஸ்ட், காற்றுல இருக்க வைல்டு பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக, ஃபுட் பாய்சனிங் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க. பட் ஆனால் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன ப்ராப்ளம் பண்ணுதுன்னா, நம்ம வயிற்றுல இருக்கிற நல்ல பாக்டீரியாவையும் கொண்டுருது. ஆக்சுவலாக நம்ம வயிற்றுல நிறைய நல்ல பாக்டீரியா இருக்கணும். ஒரு ஹெல்த்தி அடல்ட்டோட வயிற்றுல வந்து மோர் தென் 1 kg ஆஃப் குட் பாக்டீரியாஸ் இருக்கணும். ஆனால் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்ட ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வயிற்றுல இருக்க வேண்டிய நல்ல பாக்டீரியா இறந்து போயிடுது. இந்த நல்ல பாக்டீரியா இறந்து போயிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த நல்ல பாக்டீரியாஸ் தான் வந்து நம்ம கட் ஹெல்த்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுல முக்கியமான ரோல் பண்ணுது. அதுபோல் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளுக்கும் இந்த நல்ல பாக்டீரியா சொன்ன இல்லையா, இதுக்கும் ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம அதுக்கு வாழ்கிறதுக்கு இடம் தரும். நம்ம வயிற்றில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது வாழுது. இன்டர்ன் அது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்குது. அப்புறம் இன்னொரு பெரிய நல்லது என்ன பண்ணுதுன்னா, கெட்ட பாக்டீரியா ட்ரேஸ் லெவலில் வருது. இப்போ ஈகாலி இந்த மாதிரி கெட்ட பாக்டீரியா வருது அப்படின்னா, அதுக்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணி கெட்ட பாக்டீரியா நம்ம வயிற்றுக்கு வராத பார்த்துக்குது. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ப்ரிசர்வேட்டிவ் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றதுனால இந்த நல்ல பாக்டீரியா கவுண்ட் குறைஞ்சதுனால ஈஸியாக கெட்ட பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ள வந்துட முடியும். ஏன்னா இப்போ ஃபைட் பண்ணுறது நல்ல பாக்டீரியாவே இல்லை வருங்க. அதனால இந்த ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு. அப்புறம் வந்து 50 வயசுக்கு மேலே எல்லாருமே வந்து பி காம்ப்ளெக்ஸ், ரீவைட்டல், அப்புறம் நிறைய விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா நம்ம அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் பாக்டீரியாவே ப்ரொடியூஸ் பண்ணாததுனால. ஸோ இப்போ எங்கள் இன்டென்ஷன் வந்து இந்த வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியா கவுண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிவரேஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரோபயாட்டிக் பிவரேஜஸ்ன்னு சொல்லுவோம். இது மார்க்கெட்டில் ஆல்ரெடி இது அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது மருந்து மாதிரி இருக்கும். ஓகே, ட்ரை ஃபார்மில் இருக்கும். ட்ரை ப்ரோபயாட்டிக்ஸ் பவுடர்ஸ் இருக்கும். அது மாத்திரை மாதிரி மெடிக்கலில் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, இந்த கூல்ட்ரிங்க் வடிவத்திலே இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்குமேனு நினச்சோம். அது இல்லாமல் வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா இருக்கும், அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ், அது நிறைய கெமிக்கல்ஸ் போட்டுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் அந்த அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் இல்லாத ஹெல்த்தி பெவரேஜ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு நிறையா நல்ல பாக்டீரியா ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரோபயோட்டிக் பெவரேஜ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வெறும் பெவரேஜ் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டி தான் நிறைய சேலஞ்சஸ் பார்த்தோம் இந்த பெவரேஜ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. என்ன ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்னா, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத பண்ணோன்னா எப்படி காற்றுல கெட்ட பாக்டீரியா வந்துடும் சொன்னால, காற்றுல கெட்ட பாக்டீரியா வந்து அந்த ட்ரிங்க் கண்டாமினேட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ப்ரூவிங் ப்ராசஸ், இந்த பெவரேஜ் ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எவ்வளோ கேர் எடுத்தாலும் ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு பேட்ச்சில் இன்ஃபெக்ஷன் நடந்துற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ கெட்ட பாக்டீரியா வந்துருச்சா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதான் என்னோடய கோர் ஸ்ட்ரென்த்து, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டெவலப்பர். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனலைசர் பில்டு பண்ணோம். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப் என்ன பண்ணுன்னா, இன்ஸ்டண்ட்டாக கெமிக்கல் கம்போசிஷனை அனலைஸ் பண்ணி அந்த ட்ரிங்கை வந்து கன்சியூமர் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ இது வந்து கண்டாமினேட்டே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வால்வ் இருக்கும், அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ கண்டாமினேட்டட் ட்ரிங்க் வந்து கன்சியூமருக்கு போவே போகாது. இன்கேஸ் அது வந்து எந்த கண்டாமினேஷனுமே இல்லை அப்படின்னா இது வந்து ஃபிட் டு சர்வ், கன்சியூமருக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த வால்வ் ஓப்பன் பண்ணும். ஸோ கன்சியூமருக்கு அந்த ட்ரிங்க்கு போகும். ஸோ இது இது மூலயமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் ஒரு ட்ரிங்க்கை சர்வ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ப்ரோபயோ
ப்ரோபயோட்டிக் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்ல முடியுமா? ஓகே, ப்ரோபயோட்டிக்னா புதுசு கிடையாது, நம்ம காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான். இப்போ தயிர் சாப்பிட்றோம் இல்லையா, தயிரே ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு தான். தயிரில் வந்து லாக்டோபெசிலஸ் அப்படின்னு ஒரு நல்ல பாக்டீரியல் ஸ்ட்ரெயின் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, பாலில் இருக்கிற லாக்டோஸை சாப்பிட்டு லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த அதுவே ஒரு ப்ரோபயோட்டிக் தான். நாங்கள் அந்த தயிரில் இருக்கிற ஒரு ப்ரோபயோட்டிக் மாதிரி 38 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இது வந்து தயிரில் வந்து ஒரு சின்ன பெனிஃபிட் கொடுக்குதுன்னா, இதில் 38 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் வைட்டமின்ஸ் இருக்குது. வைட்டமின்ஸ்னால் நான் விட்டமின் B6, B12, ஃபோலேட், கோபாலமின், தயாமின், இந்த மாதிரி நிறையா விட்டமின்ஸ் இருக்குது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, ஏன் அதை வச்சீங்க? இந்த கொம்புச்சான்ற நேம் நான் வைக்கல. டீ காஃபி எப்படி குளோபலா எல்லா நாட்டிலையும் டீ காஃபி ஸ்டாண்டர்டா குளோபலா இருக்குதோ, அது மாதிரி இது ஒரு குளோபலா இருக்கிற பெவரேஜ் தான். இதோட ஆரிஜின் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏசியா, ஜப்பான் கூட ப்ரிசைஸா சொல்லலாம். இது வந்து 2000 இயர்ஸ் ஓல்டு பெவரேஜ் இது. இது ஆனால் ஜப்பானில் தான் ஏர்லி ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருந்தாலும் இது ஸ்லோவாக வந்து அமெரிக்காவுக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ் பேக் வந்து அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. அமெரிக்காவில் தான் இதை நல்லா எக்ஸ்டென்சிவாக கமர்ஷியலைஸ் பண்ணாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து சில பிராண்ட்ஸு வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கார்பனேட்டட் சோடா இதெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும் சில பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் யூஎஸில். அந்த கார்பனேட்டட் சோடா இது இல்லாமல் சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு அமெரிக்கன்ஸு அதோட அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஹெல்த்தி ஆல்டர்னேட்டாக இப்போ இந்த கொம்புச்சா தான் யூஎஸில் ட்ரெண்டிங். அதுவும் இந்த போஸ்ட் கோவிட் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் பெவரேஜ், அப்புறமாட்டி நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும் அப்படின்ற இன்டென்ஷன் அதிகமானதுக்கப்புறம் இதோட க்ரோத் இன்னும் ட்ரமண்டஸாக இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அந்த ட்ரெடிஷ்னல் ஹெல்த் பெவரேஜுக்கான ஸ்கோப் இந்தியாவில் இன்னும் நிறையா இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ இந்தியாவும் கிட்டத்தட்ட யூஎஸ் மாதிரி ஸ்லோவாக அந்த கார்பனேட்டட் பெவரேஜ் அடிக்ஷன் இதெல்லாம் ஸ்லோவாக வர மாதிரி தெரியுது. இன்னொன்று வந்து பியரு இதுக்கெல்லாம் அடிக்ஷனாக இருக்காங்கள, அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இது ஹெல்த்தி ஆல்டர்னேட்டாக பார்க்குறாங்க. ஸோ இந்த கோக் அடிக்ஷன், பியர் அடிக்ஷனுக்கு இது ஹெல்த்தி ஆல்டர்னேட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா இதுலேயும் அந்த ரெஃப்ரெஷிங் ஃபிஷ் இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், இது மருந்து மாதிரி இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நீங்கள் தயாரிக்கக்கூடிய குளிர்பானங்கள் எல்லாமே வந்து இந்த பழங்கள் வச்சு தான் தயாரிக்கிறீங்க இல்லையா? இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து பழங்கள் வச்சு குளிர்பானம் தயாரிக்கிறோம்னா ஒரு அரை நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நீங்கள் தயாரித்து உள்ளே எத்தனை நாள் வச்சுருக்க முடியும், அதோட கால அளவு என்ன? ஓகே, இது ஷெல்ஃப் லைஃப் கம்மி தான். ப்ரிசர்வேட்டிவ் போட்டால் தான் 6 மாதம் 1 வருஷம்லாம் வரும். ப்ரிசர்வேட்டிவ் போடாத வீட்டில் செஞ்சிங்கன்னா எப்படி இந்த 4 நாள் 5 நாள் கெட்டு போதோ அதே மாதிரி இது ஷெல்ஃப் லைஃப் கம்மி தான், பட் 4 நாள் 5 நாளில் கெடாது. ஏன்னா இதோட பேக்கிங் ப்ராசஸிங் எல்லாமே வந்து ஸ்டெரைல் என்வரான்மெண்ட்டில் நடக்கும். ஸோ ஸோ இதுக்கு இந்த ஃபெசிலிட்டி, அந்த இப்போ பேக் பண்ணுறோம் இதை ப்ராசஸ் பண்ணுற ரூம் இருக்குல்ல, எங்கே இது யாருக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல வர ஏரே வந்து ஹீப்பா ஃபில்டர் வழியாக ஃபில்டர் பண்ணி தான் ஏரே உள்ளே வரும். ஸோ வந்து என்ன சொல்கிறது, அந்த ஹை எஃபிஷியன்ட் பார்ட்டிகுலர் ஃபில்டர்னு சொல்லுவோம், அந்த ஹீப்பா ஃபில்டர் காற்றுல இருக்க பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் கூட வராத தடுத்துரும். ஸோ அந்த ஃபுட் ப்ராசஸிங் நடக்கிற அந்த ரூம், அப்புறம் அந்த ப்ராசஸிங் எங்கெல்லாம் யாருக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த யாரே இவ்வளோ ஃபில்டர் பண்ணி கேர் எடுக்கிறதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இந்த சீல்டு கெக்கில் இருக்கும். நீங்கள் அந்த கண்டெய்னர் பார்த்துருக்கீங்க, ஒரு மெட்டல் கெக்கில் இருக்கும். அது சீல்டு மெட்டல் கெக்குக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு 40 days ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஸோ 40 days அப்புறம் அது என்ன சொல்ல, ரொம்ப புளிச்சு ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்துடும். இப்போ தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருச்சுன்னு தான் நம்ம சாப்பிட முடியாது, இப்போ ரொம்ப புளிச்சு போயிடும். ஏன்னா அது உருக்குள்ளே வந்து உயிரணும், இது வந்து லிவிங் ஃபுட்டு. ஓகே, இந்த ஃபுட்டு உயிரோடு இருக்குது, நிறையா மைக்ரோப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் உயிரோடு இருக்குது. இதில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து இருக்கிற சுகர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரக்டோஸ் எல்லாம் இதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த குளுக்கனோ பேக்டர் வந்து குளுக்னாக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதில் அசிட்டோ பேக்டர் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது சிலது, அது அசிட்டோக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இல்லை லாக்டோபெசில ஸ்ட்ரெயின்ஸ் கூட இருக்குது, அது லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நிறையா ஆசிட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த ஆசிட்ஸ்லாம் கெட்டதானா இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் ஆர்கானிக் ஆசிட்ஸ். இப்போ ஹெவி மீலுக்கு அப்புறம் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிங்க் சாப்பிட்டிங்கன்னா இந்த ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து டைஜஷனையும் ப்ரொமோட் பண்ணும். ஸோ டைஜஷனுக்கும் நல்லது. இப்போ இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, இப்போ இந்த குளிர்பானம் வெளியே வர்றதுக்கான செய்முறை என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? இங்கே இந்த ப்ரூவிங் ப்ராசஸ் வந்து இந்த சார்ட்டில் இருக்குது, இந்த சார்ட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இனிஷியலாக ஆர்ஓ வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்ஓ வாட்டர் எலக்ட்ரிக் கெட்டிலில்
ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி இதோட பேஸ் இன்க்ரீடியன்ட் வந்து பிளாக் டீ, க்ரீன் டீ, ஹனி, அப்புறம் டேபிள் சுகரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டீ ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, இதில் இருக்கிற நைட்ரைட்ஸ் நைட்ரேட்ஸ் இதெல்லாம் தான் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு இதெல்லாம் நியூட்ரியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த சுகரை சாப்பிட்டுட்டு தான் அது வந்து விட்டமின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதுதான் பிரைமரி ஃபெர்மெண்டேஷன், இந்த ஃபெர்மெண்டரில் தான் நடக்கும். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் நாங்கள் வந்து ஜீன் லேபில் தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் நாங்களும் இங்கே கல்ச்சர்ஸ்லாம் எங்களோட சின்ன லேப் ஃபெசிலிட்டிலேயே கல்ச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த 38 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் பண்ணி இந்த பிரைமரி ஃபெர்மெண்டேஷனே கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி ஃபெர்மெண்டேஷன், இங்கே தான் வந்து ஃப்ரூட் ஃப்ளேவரிங் இல்லை ஸ்பைசஸ் ஃப்ளேவரிங்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். இது செகண்டரி ஃபெர்மெண்டேஷன் வந்து இது ஒரு 2-3 டேஸ் நடக்கும். அதுக்கப்புறமாட்டி இதை வந்து கெக்ஸில் பேக் பண்ணிடுவோம். இந்த கெக்ஸ் தான் வந்து ஹை ப்ரெஷர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ், இந்த கெக்ஸில் பேக் பண்ணிடுவோம். இந்த கெக்ஸில் வந்து ட்ரக் மூலயமா இந்த அவுட்லெட்ஸ்க்கு வந்துடும். இப்போ இந்த பார்க்குறவங்க இந்த டேப் ரூம்க்கு வந்து கெக்ஸில் வந்துடும். இந்த டேப்ஸ்லேருந்து தான் இந்த டேப் வழியாக தான் எண்ட் கன்சியூமருக்கு பெவரேஜை பிடிச்சி கொடுப்போம். இதுதான் இதோட ஓவரால் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். இந்த கொம்புச்சா வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இதை வந்து சுவைச்சு பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். என்ன ஃப்ளேவர் ட்ரை பண்ணுறீங்க? எனக்கு ஆரஞ்சு வேணும். ஓகே, இந்த ஆரஞ்சில் ரியல் ஃப்ளேவரே இதோட ஸ்கின்ல தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கின்னோட போட்டு தான் இந்த ஃப்ளேவர் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் போடுவோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீலோட யூஸ் பண்ணுவோம் நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு. ஸோ சுகர்ஸ் வந்து அவங்கவுங்க விருப்பப்படுற மாதிரி, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா சுகர்ஸே யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ கிட்ஸ்லாம் வராங்க எனக்கு ரொம்ப சுகரியாக தான் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு நிறையா அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அப்படியே சுகர்ஸ் ஆட் பண்ணிப்போம். அந்த கொம்புச்சால கிட்டத்தட்ட ஜீரோ சுகர் போயிடும். ஏன்னா நாங்கள் இனிஷியலாக ஆட் பண்ணுற சுகர் எல்லாம் டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் அப்போ அந்த மைக்ரோப்ஸே வந்து அதெல்லாத்தையும் சுகர்லாம் சாப்பிட்டு தான் விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ சர்வ் பண்ணும்போது யாருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அப்படியே சுகர் போட்டுப்போம். ஸோ இதோட எசன்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ ஆரஞ்சோட ஃப்ளேவர்ஸ்லாம் வந்துடுச்சு. இதுதான் கொம்புச்சா. இப்போ வந்து ஆரஞ்சு சுவையில் வந்து கொம்புச்சா கேட்டிருந்தேன், அவரும் வந்து தயாரித்து கொடுத்துருக்காங்க. இதை சுவைச்சு பார்த்துடலாமா? ரொம்பவே ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது. நான் நிறைய குளிர்பானங்கள் குடிச்சிருக்கேன், அதில் பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் வந்து கலந்துருப்பாங்க, அதை குடிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். இதுவும் இதுலேயுமே வந்து கொம்புச்சாவோட கேஸ் இருக்குது. இதில் வந்து ஆரஞ்சோட சுவை வந்து ரொம்ப இயற்கையாக இருக்குது, ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது. அவங்க அதில் கலந்த சர்க்கரையுமே வந்து கலந்து ரொம்பவே அருமையாக புதுமையான ஒரு சுவையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ் டீ கொம்புச்சா செயல்முறையை பற்றி நம்மளுக்கு சொன்னாங்க. நானுமே வந்து சுவைச்சு பார்த்தேன். ஆரஞ்சு சுவையில் வந்து இந்த கொம்புச்சாவை சுவைச்சு பார்த்தேன், ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஒரு புதிய குளிர்பானம் குடித்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. மேலும் இன்னும் சில கேள்விகள் வந்து ராஜா விஜயன்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து இது வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எப்படி இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்ப்பீங்க? ஸோ அது நிறையா ஃபுட் ரீட்டெயில் செயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சப்வே இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரீட்டெயில் செயின்ஸ்க்கெலாம் இந்த டிஸ்பென்சர் செட்டப் வந்து கொடுக்கலாம். அப்புறம் கேக்ஸில் பெவரேஜ் கண்டினியூஸாக சோர்ஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க ஃபுட் ரீட்டெயில் அவுட்லெட்ஸில் இதை கன்சூமருக்கு வந்து கிளாஸில் கொடுக்கலாம். அப்புறம் நியர்பை சூப்பர் மார்க்கெட்ஸு, இப்போ டைரோன் சிட்டியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் ப்ரீமியம் சூப்பர் மார்க்கெட்ஸில் பாட்டில்ஸில் கிளாஸ் பாட்டில்ஸில் செல் பண்ணலான்னு இருக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளே தான் 6 பெரிய ப்ரூவரிஸ் பண்ணலான்ட்டு வந்தாங்க, ஃபுல்லி ஏஐ பேஸ்டு ப்ரூவரி. அப்புறம் இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ப்ரூவரி இது. ஸோ ப்ரூவரிஸ் நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ப்ரூவரி பண்ணிவிட்டு அவங்க ஃபேக்ட்ரி டூர் நெக்ஸ்ட் இயர் தர வந்தீங்கன்னா.
கண்டிப்பாக கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்காக உங்களோட நவீன தொழில்நுட்பத்தை பற்றி சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷம். ரொம்பவே ஒரு புதுமையான அனுபவமாக இருக்குது, எனக்குமே வந்து வித்தியாசமாக இருக்குது, இப்படியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம், நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான படைப்பை பற்றி தான் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு புது படைப்புடன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சம்யுக்தா.